ஓகே, ஸோ ஒரு நேவிகேஷன் கண்ட்ரோல் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அந்த நேவிகேஷன் கண்ட்ரோலை ஒரு ரீயூசபிள் ஃபார்மில் வந்து பிளேஸ் பண்ணியிருக்கோம். தென் எக்ஸிட் பட்டன் கிளிக் பண்ணால் க்ளோஸ் பண்ணுறதுக்கு உண்டான கோடிங் எழுதியிருக்கோம். பட் இதை நம்ம டைரெக்டாக ரன் பண்ணி டெஸ்ட் பண்ண முடியாது. ஏன்னா இதெல்லாம் ரீயூசபிள் கண்ட்ரோல்ஸ். இதை நான் யூஸ் பண்ணணும்னா என்ன பண்ணணும், நான் முதல்ல ஒரு ஃபார்மை வந்து இந்த பேஸ் ஃபார்மை யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணணும். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஒரு ஃபார்மை க்ரியேட் பண்ண போகிறோம். தென் எக்ஸிட் ஆக்ஷனை டெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ என்னுடைய மெயின் ப்ராஜெக்ட்டுக்கு நான் இப்போ வரேன். ஏற்கனவே இருக்கிற இந்த ஃபார்மை டெலீட் பண்ணிடுறேன். ஆட் நியூ ஐட்டம் இன்ஹெரிட்டட். பாருங்கள், இன்ஹெரிட்டட் ஃபார்ம்னு ஒன்று இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், எஃப்ஆர்எம் ஸ்டேட் அப்படின்னு ஒரு ஃபார்மை க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இதனுடைய பேஸ் ஃபார்ம் என்ன அப்படின்னா, கலெக்டிவா டாட் விண்டோஸ் டாட் கண்ட்ரோல்ஸில் இருக்கிற என்ட்ரி பேஸ் ஃபார்ம் தான் என்னுடைய பேஸ் ஃபார்மாக இருக்க போகுது. அதனால் அதை வந்து ஓகே கொடுக்குறேன். ஸோ இப்போ பாருங்கள், நமக்கு இது க்ரியேட் ஆயிடுச்சு. ஸோ அதே மாதிரி ஸ்டார்ட் அப் ஃபார்மை நான் மாற்றணும், எஃப்ஆர்எம் ஸ்டேட் நான் மாற்றிட்டேன். ஸோ இப்போது நான் ரன் பண்ணேன் அப்படின்னா இந்த எஃப்ஆர்எம் ஸ்டேட் ரன் ஆகணும். அதே மாதிரி இதனுடைய ஸ்டேட் மாஸ்டர் டைட்டில் மாத்திரேன், ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ பாருங்கள், இது ஸ்டேட் மாஸ்டர். ஸோ இப்போது நான் எக்ஸிட்டை கிளிக் பண்ணுறேன், என்ன ஆகுது, க்ளோஸ் ஆகுது. இன்னொரு முறை ரன் பண்ணுறேன், எஸ்கேப் கீ ப்ரெஸ் பண்ணுறேன். பாருங்கள், மறுபடியும் எக்ஸிட் பட்டன் கிளிக் ஆகுது, அவ்வளோதான். ஸோ இப்போது என்ன பண்ணியிருக்கோங்கிறத ஒரு முறை ரிவ்யூ பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நாலு ப்ராஜெக்ட் செட்டப் பண்ணியிருக்கோம் ஒரு சொல்யூஷனில். இதுதான் என்னுடைய ஆக்சுவல் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட். ஒன்று இன்வென்ட்ரி, இன்னொன்று இன்வென்ட்ரி பிஓ அண்ட் டிஎல். ஸோ இதுதான் டேட்டா ஆக்சஸ் லேயர். இது வந்து நம்மளுடைய ஸோ ஃபார்ம்ஸ்லாம் இருக்க போகிறது. ரீயூசபிள் ப்ராஜெக்ட் இது ரெண்டும் இருக்குது. ஸோ நம்ம இதை தனியாக இந்த டிஎல்எல தூக்கி எந்த சொல்யூஷனில் வேணாலும் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். பட் டெவலப்மெண்ட் ஈஸியாக இருக்கணுன்றதுக்காக இந்த சொல்யூஷன்லேயே இதை போட்டு நம்ம டெவலப் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதில் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்னா இந்த கண்ட்ரோலை க்ரியேட் பண்ணோம். இதில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் கண்ட்ரோலை பிளேஸ் பண்ணிவிட்டு இந்த எக்ஸிட் பட்டனுக்கு மட்டும் நான் கோடிங் எழுதியிருக்கேன். ஸோ அது என்ன பண்ணணும், எக்ஸிட் பட்டன் கிளிக் பண்ணால் அவரே ஃபார்மை க்ளோஸ் பண்ண முடியாது. அதனால் என்ன பண்ணுறாரு, ஒரு ஈவெண்ட்டை ட்ரிகர் பண்ணுறாரு. ஸோ இதை வந்து பேஸ் ஃபார்ம்னு ஒரு இடத்துல நான் என்ன பண்ணியிருக்கேன்னா போட்டிருக்கேன். அந்த பேஸ் ஃபார்மில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை கீழே டாக் ஆகிற மாதிரி பண்ணிட்டோம். அதே மாதிரி மினிமம் இந்த 450 பிக்சலாவது இருக்கணுன்றதை நாம் கொடுத்துட்டோம். அதே மாதிரி இந்த எக்ஸிட் பட்டனை கிளிக் பண்ண எஸ்கேப் ப்ரெஸ் பண்ணாலும் எனக்கு க்ளோஸ் ஆகணுங்கிறதுக்காக நான் கேன்சல் பட்டன் அசைன் பண்ணிட்டேன். தென் இந்த எக்ஸிட் பட்டன் கிளிக் ஈவெண்ட்டுக்கு வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், நேவிகேட் கிளிக்கை வந்து நான் ஹூக்கப் பண்ணிட்டேன். அதில் என்ன கோடிங் எழுதியிருக்கேன், க்ளோஸ் கிளிக் பண்ணியிருக்கேன். தென் அதுக்கப்புறம் என்ன பண்ணினோம் அப்படின்னா இந்த ஃபார்மை பேஸ் பண்ணி நான் இந்த சொல்யூஷனில் என்னுடைய ஆக்சுவல் சொல்யூஷனில் எஃப்ஆர்எம் ஸ்டேட்னு ஒன்று க்ரியேட் பண்ணேன். ஸோ அதுக்கு என்ன பண்ணேன், ஆட் இன்ஹெரிட்டட் விண்டோஸ்னு கிளிக் பண்ணேன். ஸோ அப்போது எந்த பேஸ் ஃபார்ம் அப்படின்னு கேட்டுச்சு. அப்போ நான் இந்த பேஸ் ஃபார்ம் செலக்ட் பண்ணோன்னே எனக்கு இது கிடச்சிருச்சு. இப்போ நான் எதுவுமே பண்ணலை, ஆனால் எனக்கு இந்த கண்ட்ரோல்ஸ்லாம் இருக்கிற மாதிரி ஒரு விண்டோ நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ எஸ்கேப் கிளிக் பண்ணாலும் வந்துடுச்சு. ஸோ இது ஒரு நம்மளுடைய வெரி ஃபஸ்ட்டு ஸ்டெப்.